இன்றைக்கு வந்து நாங்கள் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளன சார்பில் மாண்புமிகு முதல்வர்களை சந்தித்தோம். நாங்கள் ஏற்கனவே அவங்ககிட்ட வந்து கொரோனா லாக்டவுன் பீரியடில் எங்களுக்கு வந்து நிதியுதவி வழங்க சொல்லி வந்து வேண்டுகோள் விடுத்திருந்தோம். ஏறக்குறைய 3 முறை எங்கள் தொழிலாளர்களுக்கு திரைப்பட நலவாரியம் மூலமாக 3 முறை நிதியுதவி வழங்கினார். அதற்கு நன்றி தெரிவிக்கவும். படப்பிடிப்புகளை அரசு விதிக்கின்ற நிபந்தனைக்கு உட்பட்டு படப்பிடிப்பு நடத்துகிறோம், படப்பிடிப்பு நடத்த அனுமதி தாருங்கள் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தோம். ஏற்கனவே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன், ப்ரீ ப்ரொடக்ஷன் போன்ற பணிகளுக்கு அனுமதி வழங்கியிருந்தது. மேலும் சின்னத்திரை படப்பிடிப்புக்கு அனுமதி வழங்கியிருந்தார்கள். இது ஏறக்குறைய 1000-2000 தொழிலாளர்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு வருகின்றது. பெரிய திரை சின்ன தமிழ் திரைப்படங்களுக்கான படப்பிடிப்பு தொடங்கப்பட்டால் ஏறக்குறைய 5000-10000 தொழிலாளர்கள் வேலை செய்ய முடியும். ஏறக்குறைய 6 மாதங்களுக்கு மேலாக தொழிலாளர்கள் வேலையின்றி இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் படப்பிடிப்புகள் நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருந்தோம். எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று படப்பிடிப்புகளை தொடங்க அனுமதி அளித்திருந்தது. அந்த 2 விஷயங்களுக்காகவும் தமிழக அரசுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவிக்க தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் வந்திருந்தோம். எங்கள் நன்றிகளை ஏற்றுக்கொண்டார். மேலும் ஒரு சிறிய வேண்டுகோளாக, தமிழ் திரைப்படங்களுக்கு 75 பேர்களுக்கு மிகாமல் படப்பிடிப்பு நடத்தலாம் என்று அனுமதி வழங்கியிருந்தார். அதை 100 பேர்களுக்கு மிகாமல் என்று அனுமதி வழங்குமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றோம். ஏனென்றால் ஏற்கனவே சின்னத்திரை படப்பிடிப்புகளுக்கு 60 பேர் வரைக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. பெரிய திரைகளுக்கு 250-1000 பேர் வரை பணியாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தமிழ் திரைப்படங்கள் இருக்கின்றன. இன்று வளர்ச்சி அடைந்துவிட்ட நிலையில் குறைந்தது 200 பேராக தேவைப்படுகின்றது. நாங்கள் 50%-ல் 100 பேர்களை வைத்துக்கொண்டு முதலில் படப்பிடிப்புகள் ஆரம்பிக்கின்றோம். எனவே ஒரே நேரத்தில் 100 பேர்களுக்கு மிகாமல் என்று அந்த தளர்வை மேலும் தளர்வு செய்து தருமாறு வேண்டுகோள் விடுத்தோம். அதை பரிசீலனை செய்து விரைவில் அந்த 100 பேர்கள் வரை படப்பிடிப்புக்கு செல்லலாம் என்ற அனுமதி வழங்குகிறோம் தெரிவித்தார். அதற்காகவும் நன்றி தெரிவிக்கின்றோம். நன்றி. விஞ்ஞானம் வளர்ந்துவிட்டவர்கள் அதை வந்து அனுசரித்து அது போன்றே தான் வந்து நம்ம வாழ முடியும். விஞ்ஞானம் நம்ம வந்து கார் வந்த பிறகு நான் வந்து பைக்கில் தான் போவேன், மாட்டு வண்டியில் தான் போவேன் சொல்ல முடியாது. அது மாதிரி இன்றைக்கி திரைப்படங்கள் ஓடிடி வளர்ந்த பிறகு இன்றைக்கி ஏறக்குறைய 1000 திரைப்படங்கள் தயாராகின்றன. 1000 திரைப்படங்களையும் வந்து திரையரங்கில் ரிலீஸ் செய்வதென்று முடியாத காரியம். ஹாலிவுட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 பிரிச்சிருக்காங்க. வந்து டிவிக்கான ஒரு திரைப்படங்கள், ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு திரைப்படங்கள், திரையரங்கில் ரிலீஸ் பண்ணுறது ஒரு படம், 3த்துக்கும் சேர்த்து ரிலீஸ் பண்ணுறது ஒரு படம். அது போன்ற இது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் 1000 படங்களையும் நம்ம திரையரங்கில் முடிச்சு ஓட்டணும்னா அதுக்கு 3 வருஷம் ஆகும். அந்த 3 வருஷத்தில் இன்னொரு 1000 படம் வந்துடும். ஆனால் ஒருத்தர் பாதிக்காமல் வந்து திரையரங்க விநியோக உரிமையாளர்களும் விநியோகஸ்தர்களும் தயாரிப்பாளர்களும் ஒன்றிணைந்து யாரையும் பாதிக்காமல், ஏன்னா திரையரங்கங்கள் இல்லாமல் இன்றைக்கி சினிமா இல்லை, சினிமா வந்து திரையரங்கங்கள் நம்பி தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் எதிர்காலத்தில் திரையரங்கம் நிச்சயமாக இருக்கணும். திரையரங்கம் இருந்தால் தான் சினிமாவுக்கு ஒரு பெரிய அந்த ஓப்பனிங் கிடைக்கும். அப்போ திரையரங்கங்களும் வாழணும், திரைப்பட தயாரிப்பாளர்களும் வாழணும். அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த விஞ்ஞான வளர்ச்சியை எப்படி பயன்படுத்திக்கலாங்கிறத வந்து முடிவு பண்ணி அதுக்கப்புறம் பண்ணால் நல்லாயிருக்குங்கிறது தான் எங்களுடைய ஃபெஃப்சியோட ஒரு ஆலோசனை இல்லை கருத்து. கொஞ்சம் மீடியம் பட்ஜெட் படங்கள் வந்து போகலாம். பெரிய படங்கள் எப்படி இருந்தாலும் வந்து இதை வச்சுட்டு போக முடியாது. அதனால வந்து அவங்க வந்து ஒரு 100 மாசம் வெயிட் பண்ணுவாங்க. மொத்த தலைவர் வந்தபடிதான் அவங்களால படப்பிடிப்பு போக முடியும். இது வந்து இப்ப இருக்கிற ஒரு 100 பேர் கொடுத்தாங்கன்னா இன்னொரு 25-30 படங்கள் போறதுக்கு தயாரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து உடனடியாக வித்தின் ஒரு கப்புள் ஆஃப் டேஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணதால் அடுத்த வாரத்தில் இருந்துன்னா எல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. உடனடியாங்கிறதால கொஞ்சம் கஷ்டம். மேலும் வந்து 100 பேர்களுக்கு குறையாக வந்து படப்பிடிப்பு நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ வந்து 60 படங்கள் வந்து பாதியில் நிற்கிது, முக்கால்வாசி நிற்கிது, ஆரம்பிச்சு நிற்கிது, ஆரம்பிக்கிற நிலையில் இருக்குது. அதில் வந்து ஒரு 25 படங்கள் வந்து 90% முடிஞ்சு படங்களாக இருக்குது. அவங்க வந்து இப்போ இதை பயன்படுத்திட்டு பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து 100 பேர் வேணுங்கிறது ரொம்ப மஸ்ட். நன்றி. அது அரசு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இப்போ வென்டிலேஷன் இல்லாமல் இருக்கிறதால வந்து இதன் மூலம் வந்து திரையரங்கங்கள் திறப்பதன் மூலம் இந்த நோய் பரவுற அபாயம் இருக்கிறதால அது குறைஞ்ச பிறகு எப்படி வந்து இந்த காலம் கணிந்த பிறகு படைப்பிடிப்புகளுக்கு வந்து அனுமதி கொடுத்தோமோ அதுபோல் திரையரங்கங்களுக்கும் நிச்சயமாக அனுமதி வழங்கணும். அதுக்கான காலம் கணியட்டோங்கிறாங்க. நாங்களும் வெயிட் பண்ணுறோம் அதுக்காக. Thank you.